மயிலாடுதுறையை நாகை மாவட்டத்திலிருந்து பிரித்து தனி மாவட்டமாக கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி தமிழக முதல்வர் அறிவித்தார். அதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைவதற்கான இடத்தை தருமை ஆதீனம் அளிப்பதாக உறுதியளித்தது. தனி மாவட்ட உருவாக்கத்திற்கான சிறப்பு அதிகாரியாக லலிதாவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஸ்ரீநாதாவும் நியமிக்கப்பட்டு எல்லை வரையறை பணிகள் நடந்து முடிந்துள்ளது. இந்நிலையில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் OS மணியன், நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர், சிறப்பு அதிகாரி லலிதா, எம்எல்ஏக்கள் ராதாகிருஷ்ணன், பவன்ராஜ், அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் மற்றும் அதிகாரிகள் தருமபுரம் ஆதீனம் 27வது குரு மகா சந்நிதானத்தை ஆதீனத்தில் சந்தித்து அருளாசி பெற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இடம் வழங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின்பு அமைச்சர் OS மணியன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மயிலாடுதுறை தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைப்பதற்கு தருமை ஆதீனம் 27வது குரு மகா சந்நிதானம் இடம் அளிப்பதாக ஒப்புதல் அளித்துள்ளதால் அதற்கான தடையில்லா சான்று பெறுவது தொடர்பாக குரு மகா சந்நிதானத்தை சந்தித்து பேசியுள்ளோம். நவமியாக இருப்பதால் நல்ல நாளில் தடையில்லா சான்று அளிப்பதாக குரு மகா சந்நிதானம் தெரிவித்துள்ளார் என்று கூறினார். மயிலாடுதுறை தனி மாவட்டமாக முழு அதிகாரத்தோடு செயல்பட அடுத்த மாதம் முதல் தொடங்கும். அதற்கான அறிவிப்பை முதல்வர் பழனிசாமி வெளியிடுவார். மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் நகராட்சி அமைக்க வேண்டும் எனவும், நிதி ஆதாரம் இல்லை என்பதால் அரசின் முயற்சியால் தனியார் பங்களிப்புடன் செயல்பட இருக்கிறது, டெண்டர் எடுக்க தனியார் ஏன் விரும்பவில்லை என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறோம், விரைவில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் தொடங்கும் என்றார். நாகப்பட்டினம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து மயிலாடுதுறை வருவாய் மாவட்டத்தை புதிய மாவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். அறிவித்து தனி அலுவலர், காவல்துறை கண்காணிப்பாளர், அந்த பணியிடங்கள் எல்லாம் இன்றைக்கு நிரப்பப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் அரசு ஆணை தனி மாவட்டமாக செயல்படுவதற்கான அரசு ஆணை பிறப்பிப்பதற்கு முன்பாக தாலுக்காக்கள் பிரிக்கப்பட வேண்டும், அதேபோல பிற்காக்கள் உருவாக்கப்பட வேண்டும். தேவையான அளவுக்கு பொதுமக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு பிரிக்கப்பட வேண்டும். அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அடுத்த மாதத்தில் நல்ல நாளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தை புதிய மாவட்டமாக முழு அதிகாரத்தோடு செயல்பட ஆணையிடுவார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுமான பணிக்கான இடத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த தேர்வு செய்யப்பட்ட இடத்திற்கு NOC நிலத்தின் சொந்தக்காரராக இருக்கிற ஆதீனம் அவர்கள் தர வேண்டும். அதை இன்றைக்கு கேட்டு பெற்றிருக்கிறோம். நல்ல நேரத்தில், இன்றைக்கு நவமி நாளாக இருப்பதால் மாலை 3 மணியோடு நவமி முடிகிறது, நல்ல நேரத்தில் NOC தருகிறேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். பணிகள், இடம் சம்பந்தப்பட்ட பணிகள் முடிவுற்றது. நகராட்சி இந்த பஸ் ஸ்டாண்டு வேலையை செய்யல, அரசுதான் அதற்கான ஒப்பந்த பணிகளுக்கு, நடைமுறை பணிகளுக்கான ஆணைகளை பிறப்பித்திருக்கிறது. ஒப்பந்தக்காரர்கள் முன்வராத காரணத்தால் தள்ளி போயிருக்கிறது. அதற்கான காரணங்கள் என்ன, ஒத்தி போவதற்கான காரணங்கள் என்ன, ஒப்பந்தக்காரர்கள் வேண்டுவது என்ன என்பது பற்றி ஆய்வு செய்து அவர்கள் வேண்டுவதை பேசி தீர்த்து முடிவு செய்து ஒப்பந்த பணி நிறைவு பெறும். இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்து கமர்ஷியல் பிளேஸ், இது வந்து எல்லாமே அரசு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இது நகராட்சி தான் செய்யணும். சட்டப்படி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நகராட்சியே செய்ய வேண்டும். அதுதான் அவங்களுடைய வருவாயை அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும். அது வந்து வசூல் செய்வதன் மூலம் நகராட்சியில் வந்து பொது நிதி, நிலம் வாங்குவதற்கான வசதி, கட்டுமான பணிக்கான வசதி குறைவாக இருப்பதால் அரசு அந்த பணியை எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுகிற பணியை செய்து கொண்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ரோட்டரி கிளப் சார்பாக உடல் ஆரோக்கியத்திற்கு சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சீர்காழி காவல் ஆய்வாளர் மணிமாறன் கொடியசைத்து சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்தார். பேரணியானது சீர்காழி ரயில் நிலையத்தில் இருந்து தொடங்கி கொள்ளிடம் முக்கூட்டு புதிய பேருந்து நிலையம் முக்கிய வீதிகளின் வழியாக தென்பாதி தனியார் பள்ளியை வந்தடைந்தது.
தாய்மார்களே, வர்த்தக நண்பர்களே, சீர்காழி தாலுகா அனைத்து ரோட்டர சங்கங்கள் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் உங்களது மத்தியிலே பேரணியில் கலந்து கொண்டவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டனர். தினந்தோறும் சைக்கிள் ஓட்டினால் புத்துணர்ச்சி அடைய முடியும். மேலும் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற நோய்களிடமிருந்து தற்காத்து கொள்ள முடியும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் போன்றவற்றை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. இறுதியில் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் குழுக்கள் முறையில் ஒருவருக்கு சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூடும். இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வடக்கு ஆந்திர கடற்கரையை நர்சப்பூர் மற்றும் விசாகப்பட்டினம் இடையே இன்று இரவு கடக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக புயல் எச்சரிக்கை கூண்டு, நாகப்பட்டினம் தொலைதூர எச்சரிக்கை சிக்னல் நம்பர் 1 ஏற்றப்பட்டுள்ளது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கோடியக்கரை வேதாரண்யம் பகுதி மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.